இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ அவ்வளவு கீழே இறங்க வேண்டாம் நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து திருப்பி திருப்பி வந்து கோபி பண்றாரு. இன்னைக்கு எபிசோட்லயும் அதான் வந்து பண்றாரு. அதாவது அவங்கள எந்த ஒரு விஷயத்திலயுமே அவங்க குழச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவரால பணத்தை இந்த வீட்டுக்கு கொடுக்க முடியாது. வீட்டுக்கு வந்து சுத்தமாக எதுவும் கொடுக்க முடியாது. இவங்க அப்பா அம்மா குழந்தை எல்லாருமே இருக்காங்க, ஆனாலும் கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டு கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருக்குது. பாக்கியாவோட வருமானத்தை தான் அந்த குடும்பமே நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலை இல்லை. தன்னுடைய அம்மாவிலேருந்து தன்னுடைய பொண்ணு வரைக்கும் யார் கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லை. தன்னுடைய பொண்ணோட காலேஜுக்கு வாங்கினார் ஃபீஸை, ஆனால் வந்து ஃபீஸுக்கு கடன் வாங்கினார். ஆனால் அந்த காலேஜ் ஃபீஸை கட்டினது பாக்கியா. அப்போ இவர் கையில் அந்த காசை வச்சு இவர் திருப்பி கொடுத்துருக்கனால ஃப்ரெண்டுக்கிட்ட அதையே இவர் திருப்பி தரல. அந்த அளவுக்கு பண பிரச்சனையில் இருந்துகிட்டு இவ்வளோ குடச்சலை கொடுத்துட்டு ஒரு வந்து மோசமான மட்டமான ஒரு ஆளா நடந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த கான்ட்ராக்டை கெடுத்து விட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பாக்கியாவுடைய சமையல் கான்ட்ராக்ட் புதுசா பழனிசாமி சொன்னது. இப்ப இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை அவர் பண்ணிட்டாரு. பாக்கியா உடஞ்சி போயிருக்கும் போது நான் வந்து முன்னாடியே சொல்லலாம் நினைச்சேன். ஆனா நான் வந்து சரி வேணாம், உங்களுக்கு அது ஒத்து வராதோ, நம்ம நண்பர்களுக்குள்ள எதுக்கு பிசினஸ் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க வந்து என் கம்பெனிக்கு வந்து சமையல் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து பழனிசாமி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. அவருடைய கம்பெனி பார்த்தா எவ்வளவு இல்லாதோட பெருசா இருக்க உடனே இப்ப நீ வந்து ஓனர்கிட்ட கூட பேச முடியாது. ஓனரே பழனிசாமி தான். இப்ப என்ன பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம வந்து உங்க கம்பெனிலாம் விட பெரிய கம்பெனி, ராதியா கம்பெனி, நான் போன கம்பெனியோட பெரிய கம்பெனி, அதிக காசு, இப்ப எங்கயா போய் மூஞ்சி வச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்பவாச்சு போயிட்டு பாக்கியா கேட்கற மாதிரி திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் பாக்கியா விட்டு சாரு முருன்லாம் பேசாம பாருறா, இப்ப வளர்ந்துட்டே வரப்போறேன் நானு, நீ ஆனா அவ்வளவுதான், திரும்பியே ஒன்னும் எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழனிசாமியும் பாக்கியாவும் சேர்ந்து கோபிக்கு ஒரு ஷாக் கொடுத்து பாக்கியா முன்னேறி வர மாதிரி காமிக்கலாம். இல்ல அந்த பழைய ராதிகா சமையல் கான்ட்ராக்டர் ராதிகாவோட வேலையே உலகி வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செய்யலாம் பாக்கியா. ரெண்டுல எதையுமே பண்ணாம அழுதுட்டு உட்காந்தாங்க அப்படின்னா நமக்கே பார்க்க கடுப்பா இருக்கும்னு தோணுது. கோபிக்கு ஆப்பு மேல ஆப்பு கொடுக்கறத பார்க்க தான் ஆர்வமா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்னங்க சொல்லுது தோணுதுங்கிறத சொல்லுங்க. தான் இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு கீழே இறங்க